வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. சீனாவுக்கு சிக்கல்கள் வெளிநாடுகளில் இருந்து உள்ளது என்பது ஒன்றும் பெரிய ரகசியமல்ல. ஆனால் சீனாவுக்கு உள்ளேயே ஏற்படும் சிக்கல்கள் தான் இங்கு பிரதானமானவை. முக்கியமாக சீன பொருளாதாரத்தை இந்தளவுக்கு உயர்த்தியது சீன தனியார் நிறுவனங்கள் தான். ஆனால் அந்த நிறுவனங்களின் மீது பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா தடை விதித்துள்ளது, இந்தியாவும் தடை விதித்துள்ளது. இவை எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு அந்த நிறுவனங்களால் முன்னேற்ற பாதையில் செல்வது என்பது நடக்காத காரியம். சீன பொருளாதாரத்தை மீண்டும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்றால் அதை அரசால் மட்டுமே செய்துவிட முடியாது. தனியார் துறை முன்பு போல உச்சத்திற்கு போக வேண்டும். தற்போது சீனாவின் தனியார் துறையில் மேலே போக முடியும் என்ற நம்பிக்கையை விட அவநம்பிக்கையே அதிகமாக உள்ளது. ஜார் எப்போது அம்மை தடை செய்வார்களோ என்ற பயம் அவர்களை லேசில் தூங்க விடாது. சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கொள்கை விளக்கம் ஒன்றை கடந்த புதன்கிழமை வெளியிட்டது. சீனாவின் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கு தனியார் துறை கை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு சீன தனியார் நிறுவனத்தின் தேசிய கடமையாகும். இதை ஒவ்வொரு தனியார் நிறுவனமும் சரியான முறையில் தேசிய வளர்ச்சி மீதான அக்கறையுடன் செயற்படுத்துகின்றதா என்பதை கம்யூனிஸ்ட் கட்சி கண்காணிக்கும் என்று அந்த கொள்கை விளக்கத்தில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அர்த்தம் தனியார் நிறுவனங்கள் முன்பை விட அதிகளவில் கண்காணிக்கப்பட உள்ளன. இந்த உத்தரவு அங்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீன அரசின் தவறான கொள்கை காரணமாகவே தனியார் துறை மீது தடைகள் பாய்கின்றன, வளர்ச்சி படுத்துவிட்டது. இந்த நிலையில் தேசிய வளர்ச்சிக்கு தனியார் நிறுவனங்களால் எப்படி உதவ முடியும்? இந்த குழப்பம் காரணமாக தனியார் துறையை சீன அரசு ஒருபோதும் கைவிடாது என்ற உறுதிமொழியை கொடுத்துள்ளது சீன அரசு. தனியார் வர்த்தகத்திற்கான ஐக்கிய முன்னணி என்ற அமைப்பை சீன அரசு ஏற்படுத்தியுள்ளது. அதன் கருத்தரங்கில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது உங்களை, அதாவது தனியார் நிறுவனங்களை, சீன அரசு கைவிடாது என்ற உறுதிமொழியை கொடுத்துள்ளார் அவர். அவர் பேசிய போது பொதுத்துறைகளுக்கு வெளியே உள்ள தனியார் துறைகள் சீன பொருளாதாரத்திற்கு பெரிய பங்களிப்பை வழங்கியதை நாம் அங்கீகரிக்கின்றோம். இப்போது உங்களுக்கு உலகளவில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களையும் நாம் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றோம். வெளிநாடுகளில் உங்கள் வர்த்தகங்களுக்கு தடைகள் விதிக்கப்படுவதை நாமும் கவனிக்கின்றோம். இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படாமல் உங்கள் வர்த்தகங்களுக்கு சகல பாதுகாப்புகளையும் கொடுக்க அரசு தயாராக உள்ளது என்றார். ஆனால் இவர் கூறும் சகல பாதுகாப்பையும் அவரால் கொடுக்க முடியுமா என்பது சந்தேகமே. அதற்கு காரணம், சீனாவின் பொருளாதாரத்தை இழுத்து வீழ்த்துவது என்று முடிவு செய்துவிட்ட அமெரிக்கா அதை நிச்சயமாக செயற்படுத்த முயற்சிக்கத்தான் போகின்றது. அமெரிக்காவின் தடைப்பட்டியல் டிக்டாக் செயலியுடன் நிற்கப் போவதில்லை, பட்டியல் தொடரும். தேவையில்லாமல் இந்தியாவுடன் மோதப்போய் அங்கும் பல நிறுவனங்களுக்கு தடை. இன்னும் எத்தனை நாடுகளுடன் மோதுவதற்காக திட்டமிட்டு அந்த பட்டியலை சீனா வைத்திருக்கின்றதோ தெரியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் மோதும் போது ஒவ்வொரு படி கீழே இறங்க வேண்டியிருக்கும். அப்படியான நிலையில் சீன தனியார் நிறுவனங்களுக்கு அரசு சகல பாதுகாப்புகளையும் எப்படி கொடுக்கப் போகின்றது என்பதையும் சீன ஜனாதிபதி விளக்கி கூறியிருக்கலாம்.